அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. எல்லாரும் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களும் இது ஒரு நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த குரு பெயர்ச்சி வரட்டும் அப்படின்னு தான் ஒரு பேச்சு வரும். அப்போ அந்த எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 13/11/2021 நவம்பர் 13 அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அன்பு நேயர்களே, நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள், இன்னும் கூட வாழ்க்கைக்கு தேவையான ரெமிடிஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக அது கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குரு பெயர்ச்சிக்காக குரு பெயர்ச்சி பிராயச்சித்த பரிகார ஹோமம். 12 ராசி அன்பர்களையும் ஒன்று திரட்டி நவம்பர் 14 குரு பெயர்ச்சி விழா முன்னிட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் அவங்களுடைய தொழிலுக்காக, பிஸ்னஸ்க்காக, அல்லது அவங்களுடைய ஜாப், அவங்க குடும்பம் நேச்சர் சம்பந்தப்பட்டது, குடும்ப கஷ்டங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலக வேண்டும் என்பதற்காக 12 ராசி அன்பர்களுக்கும் குரு பெயர்ச்சி யாகம் நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி இணையர்கள் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல் அதுக்கான யந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்கள் ராசிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து புக் பண்ணிக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, குரு பெயர்ச்சி ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. ஏன்னா மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனியில முக்கியமான சனி ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜென்ம சனி அப்படின்னு சொல்லும்பொழுது முழுவதுமாக அந்த ஜாதகருடைய அக்கௌண்ட்ஸை அவர் டீட்டெயிலாக செக் பண்ணுறார், அனலைஸ் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக இந்த ஒரு வருட காலம் மகரத்தில் இருந்து வந்த குரு பகவான் அந்த சனி பகவானுடைய தாக்கத்தை குறைத்தார் என்பது தான் உண்மை. இனி வர இருக்கின்ற அடுத்த 1.5 சனி பகவான் உங்கள் ராசியில் தனித்து இருக்கப் போகிறார். ஆனாலும் இதில் என்ன ஒரு நன்மைன்னு கேட்டிங்கனாக்கா, மகர ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 2வது வீடாக விளங்கக்கூடிய கும்பத்திற்கு அந்த ராசிநாதன் செல்கிறார். அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டுக்கு செல்கிறார், ராசிநாதனுடைய வீட்டுக்கே செல்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடியதாக, ஒரு கான்ஃபிடென்ட் தரக்கூடியதாக அமைகிறது. இதனால் வரையில் நீங்கள் எந்த முயற்சிகளை எடுத்தாலும் அந்த எடுத்த முயற்சிகளிலெல்லாம் ஒரு விதமான பதற்றம் அல்லது ஒரு விதமான தோல்வி கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். கிட்ட ஒரு 90% கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இன்னும் சொல்லப்போனால் 99% கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த 1%ல மிஸ் பண்ணுறவங்களாக இருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் 7.5 சனின்னு சொல்லக்கூடிய அந்த ஜென்ம சனி தான். அதிலும் மேக்சிமம் டைம் ஒரு 7 அந்த குரு பகவான் வெளியில் இருந்துட்டாருங்க. அப்போ மகரத்துக்கு லாஸ்ட் 1 ஒரு பெரிய நன்மை நடந்திருக்காது, ஏன்னா குரு பகவான் வெளியில் இருந்ததுனால. அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பர்களே, கவலை வேண்டாம். தன வரவை பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக, மிகவும் சுபத்துவமான கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டிலே அமர்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்னொரு விஷயத்தையும் மகர ராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா பிஸ்னஸ்லேயும் ப்ராப்ளம் இருந்திருக்கும், போட்ட முதலீடுகள்லையும் போயிட்டு அங்கே வந்து அது சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கும், ஒரு கார்னரில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும்,
உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போய் லாக் ஆன மாதிரி இருக்கும், பணங்காசெல்லாம் ஒரு ரொட்டேஷன்லயே இருக்காது. இப்படி பல சிக்கல்களில் சிக்கி இருக்கக்கூடிய மாட்டின் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு வளர்ச்சியை அதுலேருந்து தப்பிச்சு வரதுக்கான ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை இந்த குரு பகவான் தருகிறார் என்பதுதான் உண்மை. அப்போ மத்த ராசி அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்துக்கிறத விட இந்த மகர ராசி அன்பர்கள் குரு பெயர்ச்சி யாகத்திலே கலந்து கொள்வது கட்டாயம் அவசியம். மற்ற கிரகங்கள் மற்ற ராசிகள் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்வதை விட மகர ராசி அன்பர்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். அந்த இரண்டாம் இடத்துக்கு செல்லக்கூடிய குரு பகவானால் இனிமேலாவது எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தாங்க சாமி, இனிமேலாவது எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வருமானத்தை தாங்க சாமி, ஏதாவது எனக்கு லாபம் கூட வேணாம், ப்ராஃபிட் கூட எங்களுக்கு தேவையில்லை, ஆனால் ஒரு ரொட்டேஷன், ஒரு ஃபண்டு டிரான்சாக்ஷன், ஒரு ஃபண்டு ஃப்ளோ இது இருந்தாலே போகிறோம், நாங்கள் சமாளித்து கொண்டு போயிடுவோம், எங்களை கம்பெனியை காப்பாற்றினா போகிறோம், அந்த நேம் காப்பாற்றினா போகிறோம், பேனரை காப்பாற்றினா போகிறோம், லேபருக்கு வேலை கொடுத்தா போகிறோம், லேபருக்கு சேலரி கொடுத்தா போகிறோம், இந்த சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள். அப்போ அந்த நன்மையை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார். அதனால தான் இந்த குரு பெயர்ச்சி ஹோமம் நிச்சயமாக இந்த மகர ராசி அன்பர்கள் கலந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் பார்த்து நிற்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வரக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது அவங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் மகர ராசி அன்பர்களே. சரி, குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருப்பது உண்மை. நிறைய மகர ராசி அன்பர்கள், ஒரு 20-30% மகர ராசி அன்பர்கள் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரச்சனை இருக்கிறது உண்மை. அதிலும் புதுசாக திருமணமான தம்பதிகள் நிறைய இதில் ப்ராப்ளத்தில் மாட்டின்ருக்காங்க என்பதும் உண்மை. அதே போல் பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கெல்லாம் கூட இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு உதவி செய்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் அவங்களுடைய பர்த் சாட்டை கொண்டு அதுக்கான பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஸோ பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல தாங்க திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே ஒரு அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி உங்களுக்கு. தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், ஏற்பாடாய் நின்று போன திருமணங்கள், மறுமணங்கள், செகண்ட் மேரேஜ், ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசி அன்பர்களுக்கும் திருமண யோகம் கைகூடும், திருமண பாக்கியம் கிடைக்கும். அதே போல குழந்தை பாக்கியம் ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தர இருக்கிறார். தம்பதிகள் ஒரு மனமகிழ்ச்சியோடு குடும்பத்தில் ஒரு மனமகிழ்ச்சி இருக்கும், சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக மகர ராசிக்கு 7 சனி அப்படிங்கிற ஜென்மசனி அப்படிங்கிற துன்பத்திலிருந்து சற்று விலகி இருப்பதைப் போல, சற்று அதை விடுபட்டு இருப்பதைப் போல சுப பலன்களை இந்த குரு பகவான் தருகிறார் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் நாம் சொன்னதைப் போல குரு பெயர்ச்சி ஹோமம், குரு பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த ஹோமம் 12 ராசி அன்பர்களுக்காகவும் நவம்பர் 14 நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் இந்த பிராயசித்த பரிகார ஹோமத்தில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், ராசி, ஏன்னா இதற்கான பிரார்த்தனை உங்கள் கம்பெனிக்காக பண்ணுறீங்களா, உங்கள் ஜாபுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ரிலேஷனுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ஃபேமிலிக்காக பண்ணுறீங்களா, அல்லது உங்களுடைய ஸ்ட்ரகிளிங் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளுக்காக, வம்பு வழக்குகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், எதுக்காக நீங்கள் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறீங்க என்ற விவரங்களை பதிவு செய்து இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய கருணை நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.